பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார். பிரிவினைவாத கருத்துக்களை தெரிவித்த மோடியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். திரிபுரா மாநிலத்தில் உள்ள 3 வாக்குச்சாவடிகளில் மொத்த வாக்குகளை விடவும் கூடுதலாக பதிவான வாக்குகள். தலைமை தேர்தல் ஆணையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார் மனு. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அயோத்தியில் குவிந்த பக்தர்கள். சரயூ நதியில் புனித நீராடி வழிபாடு. ஒரு மாதத்தில் 2 முறை நிலநடுக்கத்தை சந்தித்த தாய்வான். ஒரே இரவில் 80 முறை நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். கனடாவில் ஓடும் சரக்கு ரயிலில் திடீர் தீ விபத்து. பெட்டிகளில் இருந்த ஏராளமான கார்கள் எரிந்து சேதம். கடும் வெப்ப அலை காரணமாக மேற்கு வங்க மாநிலங்களில் ரெட் அலர்ட் மற்றும் மும்பைக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்தது வானிலை மையம். தலைநகர் டெல்லியை தவிர நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் நிலவும் என தகவல். கேரளா, கர்நாடகா உட்பட 13 மாநிலங்களில் 2 கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் April 26 தேதி பெரிய அளவில் வெப்ப அலை நிலவாது. இயல்பான வானிலையே நிலவும் என்று இந்திய வானிலை மையம் விளக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவல் May 1 தேதி வரை நீட்டிப்பு. NCB தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வரும் 1 தேதி டெல்லி நீதிமன்றத்தில் நடைபெறும் என தகவல். அருணாச்சல பிரதேசத்தில் 8 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. மின்னணு இயந்திர கோளாறு, வன்முறை போன்ற காரணங்களுக்காக தேர்தல் ஆணையம் உத்தரவு. அதிக தொகை பரிவர்த்தனைகள் குறித்து தகவல் தெரிவிக்குமாறு பேமெண்ட் சேவை நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. தேர்தல் முடியும் வரை சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து தினசரி தகவல் அளிக்க அறிவுறுத்தல். 2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வெங்கையா நாயுடு பத்ம சுப்பிரமணியனுக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் இடைவிடாத தகவல்களை அனுப்பி வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். தரவுகளை மொத்தமாக ஆய்வு செய்த பிறகே விண்வெளியின் நடப்பை குறித்து ஆய்வுக்கு வர முடியும் என விளக்கம். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகனின் சொத்து மதிப்பு 5 ஆண்டுகளில் 40% அதிகரிப்பு. 529 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அளித்த பிரமாணப்பத்திரத்தில் தகவல். பச்சை பாட்டுபுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். பல்லாயிரக்கணக்கில் திரண்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கம். மதுரை வைகை ஆற்றில் இரு கரைகளிலும் குவிந்த பக்தர்கள் வெள்ளம். ஆற்று பள்ளத்தின் மேல் இருந்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். மக்களவை 2 கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஓய்கிறது. 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. பாஜக அரசு ஹஜ் ஒதுக்கீட்டை அதிகரித்து விசா விதிகளை எளிமையாக்கியதாக பிரதமர் மோடி பேச்சு. 1000 இஸ்லாமியர்களின் ஹஜ் கனவை நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் மோடியின் பேச்சால் சர்ச்சை. ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் மறுப்பு. மக்களிடம் பிளவை ஏற்படுத்தும் வெறுப்பு பாகுபாடு மட்டுமே மோடி வழங்கும் உண்மையான உத்தரவாதம். பாஜகவின் திசை திருப்பும் முயற்சியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எச்சரிக்கையாக இருக்க முதலமைச்சர் MK Stalin அறிவுறுத்தல். மோடியின் அப்பட்டமான வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறிவிட்டதாக தமிழக முதலமைச்சர் MK Stalin குற்றச்சாட்டு. ஓட்டுக்காக மத வெறுப்புடன் பேசுவது மோடி வகிக்கும் பிரதமர் பதவிக்கே இழுக்கு. பிரதமர் மோடியின் பேச்சில் தோல்வி பயமும் விரக்தியும் தெரிவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கருத்து. கர்நாடக முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா பாஜகவில் இருந்து நீக்கம். பாஜக வேட்பாளருக்கு எதிராக சுயேட்சையாக களமிறங்கியதால் கட்சி தலைமை நடவடிக்கை.
விழுப்புரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற மிஸ் குவாகம் அழகி போட்டி. 2024 மிஸ் குவாகம் அழகி போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த ரியாவுக்கு முதல் பரிசு. திருநங்கைகள் அனைவரும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மிஸ் குவாகம் அழகி போட்டியில் அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக கனமழை. தமிழகத்தின் சில இடங்களிலும் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் ஜாமீன் மனு, ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் இன்று விசாரணை. மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் அமைதியாக நடந்து முடிந்த மறுவாக்குப்பதிவு. 81.64% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். சிங்கப்பூர் ஹாங்காங்கில் இந்திய மசாலா பொருட்கள் தயாரிப்புக்கு தடை எதிரொலி. இந்தியாவில் மசாலா பொருட்கள் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை. நடிகர் ரஜினி நடிக்கும் 171 திரைப்படத்திற்கு கூலி என பெயர் சூட்டப்பட்டதாக அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படத்திற்கு இசையமைக்கிறார் அனிருத். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.